கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலான இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை ராகுல் காந்தி புதன்கிழமை தொடங்குகிறார். கன்னியாகுமரி காந்தி மண்டபம் அருகே நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தேசிய கொடியை ராகுல் காந்தியிடம் வழங்கி இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் சுமார் 125 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களின் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காணொலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு வேளாண்மை விரிவாக்க மையங்கள், ஆய்வக கூடங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களை திறந்து வைத்தார். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் இதற்கு தலைவராக செயல்படுவார். கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை களைந்து அவர்கள் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி, தொழிற்பயிற்சிகள், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட திட்டங்கள் இதன் மூலம் பகுக்கப்படும். உக்ரைனிலிருந்து நாடு திரும்பியுள்ள மருத்துவ மாணவர்களை இந்திய மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பிரதி பிரதமர் மோடிக்கு டி ஆர் பாலு எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியாவில் 604 மருத்துவக் கல்லூரிகளில் 100,000 மேற்பட்ட இடங்கள் உள்ளதால் உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் சிறப்பு ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா்.